கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா இந்த ஆங்கிள் உட்காந்துன்னு பார்க்குறீங்களா? என்னத்தை பண்ண ஒன்றும் இல்லை, ட்ரைபேடு மேலே இருக்கு, அது எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு முடியல, எடுத்துகிட்டு வரலாம். நம்மளே பெரிய சோம்பேறி ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெடுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்களா? மர தமிழே. அதனால் எடுத்துன்னு வரல. நெக்ஸ்ட்டு கிளாரிட்டி கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கங்க. அந்த ஃபோனு கொஞ்சம் ரிப்பேர் இல்லை, ரிப்பேர் ஆகிட்டேன், அதனால் இந்த ஃபோனில் எடுத்துகிட்ருக்கேன். இந்த ஃபோனுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இருக்காது, அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு வீடியோக்கு என்னது தமிழில் பார்த்தீங்களா அன்பாக்சிங் வீடியோன்னு? நான் என்ன பண்ணேன், எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ தான் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலன்னு நினைக்கிறேன், 5 மினிட்ஸ் ஆச்சு. பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம், அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் அப்படி ஓடியும் சாட் ரூட்ல வந்து விட்டாம்பார் விளாவில கத்திய கத்தி இங்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன உரிமை போட்டு மறுபடி ஓட்டம் தான். எடுத்துட்டு வந்தோடனே இந்த ஸ்டிக்கரை வச்சு இப்படி ஓபன் பண்ணிட்டேன். தெரியும், உணர்ச்சி வசம் படம். ஓகே சார், ஆனால் நான் உள்ளே இருக்கிற ஐட்டமே டச்சு கூட பண்ணல. இப்போ எடுக்கலாம், உங்கள் மீன் ஓப்பன் பண்ணுறேன். நீங்களாம் யாருடா? How do I tell you? ஏதோ கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலரா? ஓகேங்க, ஓகே ஓகே ஓகே. நல்லா ஒரு பேக்கிங் நல்லா பண்ணல. நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு என்ன திருந்தேலே குரு? யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. என்னத்த சொல்ல பாருங்க, ரெண்டு பக்கமும் பிஞ்சு போயிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஐட்டம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க மாட்டீங்க, ஒரு ஐட்டம் இருக்கு, அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ என்கிட்ட ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு. அந்த ரெண்டு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்க்குறீங்களா யாருன்னு, சுற்றின்னு இருக்கான் வாக்கிங் பண்ணுறேங்க. இங்கே பாருங்க என்ன ப்ராடக்ட் இது, ரிவர்ஸில் தெரியும்னு நினைக்கிறேன். நாம் ரிவர்ஸில் தெரியும், எப்படி வச்சாலும் தெரியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயா ப்ராடக்ட்ஸ் தான். மூணு ஹிமாலயாவான்னு தெரில. ரெண்டு வந்து ஹிமாலயா, ஒன்று வந்து லாக்மே. லாக்மே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ரெண்டு மாத்திரம் நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே காய்ஸ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயோட மென் க்ரீம் தான் இது. நேச்சுரல் பிரைட் ஆயில் கண்ட்ரோல் ஃபேஸ் க்ரீம். இதுவும் ஃபேஸ் க்ரீம் தான். இங்கே பாருங்கள் நீங்களே, உங்களுக்கு தெரியாது நான் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஹிமாலயா சயின்ஸ் 1930 மென் நேச்சுரல் பிரைட் ஆயில் கண்ட்ரோல்ஸ். உங்கள் ஃபேஸில் ஆயிலி ஆயிலே தெரியும்ல கொஞ்சம் பேருக்கு, அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது முக்கியமான ரீசனும். ஆயில் கண்ட்ரோல் பிரைட்டு. இதில் லெமனு கேக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோனா 130 ருபீஸுங்க. 130 தானா? என்னடா இது, நிச்சயமாக 130யா? நம்ப முடியல, நான் ஆர்டர் பண்ணேன். 130 ருபீஸுங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த க்ரீமு. ஓரளவுக்கு இருக்குது, 130க்கு இந்த சின்னது தான் வரும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் பெருசு இருக்கான்னு தெரியல. இங்கே பாருங்கள், ரிவர்ஸில் தான் தெரியும். ஃப்ரண்ட் கேமராவில் காட்டா, ஃப்ரண்ட் கேமராவில் காட்டாலும் எப்படி வரும்னு தெரியல. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் காமிக்கிறேன், பாருங்க. இதோங்க, நீங்களே போடுங்க ஃப்ரண்ட் கேமராவில். ஐயோ, அது மேலே ஃபோக்கஸ் வேலையே. இப்போ போடுங்க. ஹிமாலயாவின் நேச்சுரல் பைட் ஆயில் கண்ட்ரோல்
லெமன் லிமிகால். இங்கே பாருங்க ப்ரைஸ் ரேட் நீங்கள் நம்பலைனா இதில் சரியாக தெரியல. இருங்க பாக்ஸில் காட்டுறேன் உங்களுக்கு ப்ரைஸ் ரேட்டு. ப்ரைஸ் பாருங்க ருபீஸ் பாருங்க 130 ருபீஸ் தான். இது வந்து நெட் வெயிட் வந்து 50 கிராம்ஸ். 50 கிராம்ஸா எவ்வளோவோ தெரில, 50 கிராம்ஸ் தான். இந்த க்ரீமு உங்கள் ஃபேஸில் ஆயிலி ஆயிலியாக தெரியும். உங்கள் ஃபேஸை அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸை பிரைட்டாக பா வேறு லெவலில் இருக்குது ஸ்மெல்லு. அய்யோ வெளியே வந்து. ஓகே இந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு வேணும்னா இது ரொம்ப சீப்பான ரேட்டில் தான் இருக்குது, 130 ருபீஸ்க்கு. இது நான் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோஸில் ஒரு 4 வீடியோஸ் கழிச்சு நான் இது யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்றதும் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். இதை உங்களுக்கு வேணுமென்றால் நான் வற்புறுத்தலை, வேணுமென்றால் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்க, இதுவும் தெரியாது, இதுவும் ஹிமாலயா ப்ராடக்ட் தான். இதுவும் ஃப்ரண்ட் கேமில் காமிக்குமா, லாஸ்ட்டில் இத்த ஃப்ரண்ட் கேமில் காமிக்கிறேன். இது ஹிமாலயாஸோட சேம் கம்பெனி தான், சேம் இன்க்ரீடியன்ட் தான் போட்டிருக்கு. அண்டர் ஐஸ்கிரீம் இங்கே பார்த்தீங்களா, இது ரொம்ப டார்க்காக கருப்பாயிட்டு வருது, எனக்கே வெறுப்பாக இருக்குது. அண்டர் ஐ க்ரீம் தான் இங்கே போட்டிருக்கு, ஆனால் அது உங்களுக்கு ரிவர்ஸில் தெரியும், அந்த லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இது அண்டர் ஐ இங்கே கண்ணுக்கிட்ட எல்லாருக்கும் பிளாக் ஆகிடும் கொஞ்சம் பேர். அதே மாதிரி தான் எனக்கு ஐட்டு வருது, எல்லாரும் என்னடா எப்படி பிளாக் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்காக இந்த ஹிமாலயா செம்மையாக வர்க்கவு தான் எல்லோரும் சொன்னாங்க இது நல்லா வர்க்கவுதுன்னு. சரி நான் இத்தனை நானும் வாங்கியிருக்கேன். இது வந்து அமேசானில் கிடைக்குங்க, அமேசான் வேறு எதுலையும் இல்லை, அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் கூட கிடைக்கும், ஆனால் நான் வாங்கினது அமேசானு. அதோட லிங்கையும் நான் கீழே கொடுக்குறேன். என்னடா இது, ஆ ஓப்பன் பண்ணியாச்சு, வேறு லெவலில் இருக்குது பேக்கிங். இதுக்கு அதுக்கு இங்கே பாருங்கள், வா 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 இங்கே பாருங்க ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க சின்னது தான் இது, ஆயில்மெண்ட் மாதிரி இருக்கு அவ்வளோதான். 50% ரெடியூஷன் ஆஃப் டார்க் சர்க்கிள்ஸ் இன் 4 வீக்ஸ்ங்க. 4 வீக்ஸ் நம்ம இதை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோனா, இதோட ப்ரைஸு போ இது பாருங்களேன், இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது ரொம்ப சின்னதாக இருக்குது, இது அதுக்கெல்லாம் பெருசாக இருக்குது. இது ரெண்டுத்தை கம்பேர் பண்ணால் இது வந்து ரேட்டு ஜாஸ்தி, இந்த க்ரீம் வந்து ரேட் ஜாஸ்தி. இது நல்லா ஒர்க் ஆகிறதுனால இது ரேட் ஜாஸ்தியாக எப்படின்னு தெரியல. சொன்னாங்க எல்லோரும் நல்லா இருக்குது சீக்கிரமாக போதே, இவங்க வந்து 4 வீக்ஸில் போய்டுன்னு சொல்லியிருக்காங்க. 4 வீக்ஸில் போதான்னு தெரியாது, அதை நம்ம செக் பண்ணிவிட்டு நான் இது ரெண்டுக்கும் நான் ரிவ்யூ பண்ணுறேன். அதோட இன்னொரு ப்ராடக்ட்டும் இருக்குல்ல, அதை நான் இன்னொரு வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணுறேன்னு சொன்னால, அதையும் சேர்த்து நான் இன்னும் ஒரு 1 வீக்கில் அதையும் ரிவ்யூ பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸோட அண்டர் ஐ க்ரீமு சொல்லிட்டேன்ல. இதோட ப்ரைஸ் மணி ஏன்டா இன்னும் சொல்லலைன்னு கேட்டிங்கன்னா, இதோட ப்ரைஸ் மணி வந்து 200 ருபீஸ். 200 ருபீஸ் இத்தனை ஒன்று இருக்குது, இது 100 இருக்கு, இது 130 இருக்குது, இது 200. வருத்துவா வருத்தேன் பாருங்கள் பூசலாமா. இதை நீங்கள் எப்போ பூசிக்கணும்னா நைட் டைம், இங்கே நைட் டைமில் ஃபுல்லாக அப்ளை பண்ணின்னு படுத்தீங்கன்னா வித்தின் 4 வீக்ஸ் நல்லாகும்னு சொல்லியிருக்காங்க. அது ரியலாக பொய்யான்னு தெரில, வித்தின் 5 வீக்ஸ் ஆயிடுமா. இது வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்களா ஈவினிங் டைம்ஸில், எப்போனா ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்ட பிறகு இப்போ பூசி அப்ளை பண்ணிக்கலாம்.
நான் இப்போ அப்ளை பண்ணுறேன். பா இது ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது, ஆனால் அது ஸ்மெல்லே நல்லா இல்லை. இது ஸ்மெல்லே நல்லா இல்லைங்க. சும்மா பூசினேன், வாசனை கமகமான்னு வருது இதில். ஓகேங்க, இந்த ரெண்டு ப்ராடக்டை நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஹிமாலயா ப்ராடக்டையும் நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா பார்த்துக்கோங்க. இருங்க, இந்த க்ரீம் வந்து 130 ரூபீஸ். நீங்கள் மறக்காமல் பை பண்ணிக்கோங்க, என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது பாருங்கள், இது வந்து 200 ரூபீஸ் சொல்லிட்டேன், ரேட்டும் சொல்லிட்டேன். இந்த ரெண்டு ப்ராடக்ட்க்குமான லிங்க்கு என் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் பை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பை பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணலை. ஓகே ஓகேங்க, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பா பாய், சி யூ பாய். இனிமே என்னடா எண்டு கார்டு போட்டிங்க மாதிரி பேசலாமான்? தப்பு தான், தப்பு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமே நம்ம சேனலில் நம்மளுக்கு ஸ்பான்சர்ஸ் வந்திருக்காங்க. நம்ம சேனலுக்கு ஸ்பான்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நானாக வாங்கலை, ஸ்பான்சர் பண்ணுங்க. நம்ம சேனல்களாக ஸ்பான்சர் இன்னும் இல்லை, நான் காசு கொடுத்து தான் வாங்கினேன், எதுவும் ஸ்பான்சர் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம சேனலில் ஸ்பான்சர்ஸ் பேரையும் நம்ம படிக்க போகிறோம். அதுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வரது ரொம்ப கஷ்டம்தான், அடுத்தடுத்த வீடியோ நானும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கு. நான் போகணும்னு ஏதோ ஒன்று வருதுங்க, என்ன பண்ண. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாபாய், சி யூ. வீடியோ பார்த்ததுக்கு முன்னாடி டாடா பாபாய்.